पुत्राणाय साधूनां विनाशयाक दुष्कृतं धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे விநாயகர் சிலை நம்ம ஏரியாக்குள்ள வரக்கூடாது. 20 கிலோமீட்டர் சுத்தி போக சொல்லு. விநாயகர் ஊர்வலம் நடக்குமா ஐயா? இம்ரான்னா யாரும் காட்டு, பயத்தை காட்டணும். நாளைக்கு பாராளுமன்றத்துல சிஏ குடியுரிமை சட்டம் அமல்படுத்த போறாங்க. அப்படி அவங்க அமல்படுத்திட்டாங்கன்னா இங்க இருக்கிற எல்லா முஸ்லீமையும் நாடு கடத்திடுவாங்க. இந்த தேசத்துல இன்னொரு கோர்ஸே உருவாக கூடாது. நீ இவனை நிக்கா பண்ணிக்கிட்டு எங்க மதத்துக்கு வரதந்தா உன்னை இப்படியே உயிரோட விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். கேவலம் இந்த உசுருக்கு பயந்துகிட்டு மதத்தை மாத்திக்கிற ஈன ஜாதியில நான் பொறக்கல. வீடு நாச்சிய ராணி மங்கம்மா பிறந்த பூமியில நான் பிறந்திருக்கேன். உன்னால முடிஞ்சது பண்ணிக்கூடா. நாட்டை பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பிரிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற இந்துக்களை இந்த பக்கம் பத்திரமா கொண்டு வந்திருக்கலாம். அது ஏன் செய்யலன்னா கோச்சேவுக்கு கோபம். காந்திய கோட்சே சுடும்போது அவர் யூஸ் பண்ண புல்லட்டு 2, ஆனா காந்தி உடம்புல இருந்தது 3. ஆமாயா, எதுக்கு காந்திய காப்பாத்த மாட்டாங்க நேரு அரசாங்கம்? சுதந்திர இந்தியாவுல காங்கிரஸே வேணாம், அது இந்தியாவுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னதா இருக்கும். இந்துக்களுக்கு பெரும்பான்மையா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அமைதியா வாழ முடியும். அனைத்து ஜனநாயக உரிமையோட நீ வாழ முடியும். முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிற தேசத்துல குண்டு போட்டு ஒருத்தனை ஒருத்தனை கொண்டுக்கிறானே. அங்கெல்லாம் எங்கட ஆர்எஸ்எஸ் இருக்கு, அங்கெல்லாம் பிஜேபி இருக்கா? மோடி எங்க ஆட்சி செய்யறாரா? அங்க என்ன கலவரம் நடக்குது? ஆனா ஜின்னா அதுக்கப்புறம் தான் ஒரு அறிவிப்பை விட்டார். அதுதான் நேரடி நாள். டைரக்ட் ஆக்ஷன் டே. ஹிந்தி படிக்கணும்னு தோணுதா? அது படி. சரிப்பா. என்னை யாராவது படிக்க கூடாதுன்னு சொன்னா அவனை வீடு தேடி போய் வெற்ற முதல் ஆளு அப்ப நானாதான் இருப்பேன். இந்த மண்ணையும் கலாச்சாரத்தையும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்னு சபதம் எடுப்போம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா ஜெய். பாரத் மாதா கி ஜெய். இழக்க கூடாத எல்லாத்தையும் இழந்துட்டோம். இனி இழக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை. இது இந்த இடத்துக்கான போராட்டம், அடுத்த தலைமுறைக்கான போராட்டம்.